இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 8 கோடி வெள்ளி குத்தகை தொடர்பில் லஞ்சம், முன்னாள் மூத்த அமைச்சரின் அரசியல் செயலாளர் உட்பட இருவர் கைது. ஓர் அமைச்சு சம்பந்தப்பட்ட 8 கோடி வெள்ளி மதிப்புள்ள புத்தகங்கள் அச்சிடும் குத்தகை தொடர்பில் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படும் முன்னாள் மூத்த அமைச்சர் ஒருவரின் அரசியல் செயலாளர் உட்பட இருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. விசாரணைக்காக நேற்று இரவு 11 மணியளவில் புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த இருவரும் வாக்குமூலம் பதிவுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. புத்தகங்கள் அச்சிடும் குத்தகை தொடர்பில் எந்தவொரு பொது டெண்டரும் விடப்படாமல் அந்த மூத்த அமைச்சரின் செல்வாக்கை பயன்படுத்தி அவரின் உடந்தையின் பேரில் 20 வயது மதிக்கத்தக்க அவரின் முன்னாள் செயலாளர் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் ஒரு நிறுவனத்தின் 50 வயது மதிக்கத்தக்க நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவ்விருவரும் இன்று புத்ராஜயா மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு வரும் செப்டம்பர் 26 வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவதற்கு நீதிமன்ற அனுமதியை SPRM பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. பள்ளிகளுக்கான 8 கோடி வெள்ளி மதிப்பில் புத்தகங்களை அச்சிடும் குத்தகை திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் முன்னாள் கல்வி அமைச்சர் என்ற முறையில் தாம் அதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை டாக்டர் ரட்ஜி ஜிடேன் மறுத்துள்ளார். புத்தகத்தை அச்சிடுவதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நிறுவனம் தமது மனைவி சம்பந்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெங்கு அந்தஸ்தில் அரச குடும்பத்தினருடன் தொடர்பு உள்ளவர் என்றும் கூறப்படுவதையும் டாக்டர் ரட்ஜி ஜிடேன் மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அவதூறாகும், அதில் அடிப்படை உண்மையில்லை என்றும் டாக்டர் ரட்ஜி ஜிடேன் குறிப்பிட்டுள்ளார். கடா யான் மாவட்டம் புக்கிட் சோரோஸ் பகுதியில் சுமார் 1200 ஆண்டு காலம் பழமையானது என்று நம்பப்படும் மிகப்பெரிய பௌத்த ஆலயத்தின் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டு இருப்பது பாராட்டக்கூடியதாகும் என்று நாட்டின் முன்னணி வரலாற்று நிபுணர் ரஞ்சித் சிங் மல்ஹி தெரிவித்துள்ளார். தேசிய பாரம்பரிய இலாக்காவும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி மையமும் இணைந்து கண்டுபிடித்து இருக்கும் இந்த புதிய தொல்லியல் சான்று மலாயா தீபகற்பத்தின் வரலாற்று குறித்து மேலும் நிறைய ஆதாரங்களை வெளியே கொணர உதவும் என்று ரஞ்சித் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புக்கிட்சோரோஸ் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி தளத்தில் கிபி 8 நூற்றாண்டை சேர்ந்த பழங்கால எழுத்துகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் 2 புத்தர் சிலைகளை மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உலகளாவிய தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி மையம் கண்டுபிடித்துள்ளது. பௌத்த ஆலயத்தின் படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மலேசிய அகழ்வாராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் சிறப்பு வாய்ந்த ஒரு முன்னோடி திட்டமாகும் என்று ரஞ்சித் சிங் வர்ணித்துள்ளார். இந்த புதிய கண்டுபிடிப்புக்கு பரிந்துரைக்கப்பட்ட காலநிலையானது கிபி 8 அல்லது கிபி 9 நூற்றாண்டு ஆகும். இது பூஜாங் பள்ளத்தாக்கில் உள்ள மற்ற கோயில் தலங்களுக்கும் ஸ்ரீ விஜயா காலத்தின் வளர்ச்சிக்கும் சமகாலமாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. பொது உயர்கல்வி கூடங்களில் இடம் கிடைத்து அடுத்த மாதம் சேரவிருக்கின்ற இளங்கலை பட்டப்படிப்பிற்கான 30,893 மாணவர்கள் 1500 வெள்ளி முன்பணத்தை பெறுவர் என்று PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதிக்கழகத்தின் தலைவர் டாக்டர் நோர்லீசா அப்துல் ரஹீம் அறிவித்துள்ளார். பொது பல்கலைக்கழகம் போன்ற உயர்கல்வி கூடங்களில் பயில்வதற்கு இடம் கிடைத்து பொருளாதார சுமையின் காரணமாக அந்த வாய்ப்பை ஏற்காமல் எந்தவொரு மாணவரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு உதவும் வகையில் தேசிய கல்வி திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த நிதி உதவி வழங்கப்படுவதாக டாக்டர் நோர்லீசா குறிப்பிட்டார். கோத்தா கினபாலுவில் சுற்றுப்பயணிகளுக்கான இன் அப்டேசா போன்ற தங்கும் வசதியை கொண்ட அறையில் ரகசிய கேமரா மறைத்து வைக்கப்பட்டு இருப்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். அந்த தங்கும் விடுதி அறையில் தங்கியிருந்த சீன நாட்டை சேர்ந்த ஓர் இளம் தம்பதியர் ரகசிய கேமராவை கண்டுபிடித்து போலீசில் புகார் செய்துள்ளனர்.
கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி மாலையில் அந்த சீன பிரஜைகள் இது குறித்து புகார் கொடுத்துள்ளனர் என்று கொத்தபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஜைடி அப்துல்லா தெரிவித்தார். இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 509 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கைங்காரியத்தை புரிந்த நபர் தேடப்பட்டு வருவதாக அவர் மேலும் விவரித்தார். மீனா சேமியா, விருந்துகள் இனிக்க, விழாக்கள் ருசிக்க, வீடு முழுக்க உங்கள் அன்பு மணக்க இன்றே வாங்கிடுங்கள் மீனா சேமியா. நாட்டில் நிபா வைரஸ் தொற்று புதிய சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். கடந்த 1999 மே 27ஆம் தேதி ஆக கடைசியான சம்பவம் மலேசியாவில் பதிவானது. அதன் பின்னர் புதிய சம்பவங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அமைச்சர் விளக்கினார். எனினும் நிபா கிருமி பரவிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு கால்நடை இலாக்கா மற்றும் விலங்கின பூங்கா ஆகிய துறைகளுடன் இணைந்து சுகாதார அமைச்சு நடப்பு சூழலை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெளிவுபடுத்தினார். கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் பொது போக்குவரத்து பேருந்து செல்லும் அனைத்து வழித்தடங்களிலும் கைபேசி பயன்பாடு செயலி பொருத்தப்படும் என்று பிரதான பேருந்து நிறுவனமான ரேபிட் பேருந்து நிறுவனம் அறிவித்துள்ளது. ரேபிட் நிறுவனத்தின் பேருந்துகளில் பயணிகளுக்கு ஆக்கப்பூர்வமான சேவையை வழங்கும் தனது கடப்பாட்டின் ஒரு பகுதியாக மொபைல் ஆப் எனப்படும் கைபேசி பயன்பாட்டிற்குரிய செயலி பொருத்தப்படும் என்று அந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி சாலிச் யாசின் தெரிவித்தார். தற்போது தரவு சேகரிப்பு அடிப்படையில் ரேபிட் பேருந்துகளில் இச்சேவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் குடிநுழைவுத் துறையினர் ஜலான் உலுபுடுவில் உள்ள கேளிக்கை மையத்தில் இன்று பின்னிரவு நடத்திய அமலாக்க நடவடிக்கையில் பல்வேறு குடியேற்ற குற்றங்களுக்காக 34 வெளிநாட்டினரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் தாய்லாந்து, மியான்மர் மற்றும் லாவோஸை சேர்ந்த 25 முதல் 40 வயதிற்குட்பட்ட 15 ஆண்கள் மற்றும் 19 பெண்கள் அடங்குவர். அவர்கள் அந்த கேளிக்கை மையத்தில் வாடிக்கையாளர்கள் உபசரணையாளர்களாகவும் நடன கலைஞர்களாகவும் பாடகர்களாகவும் பணியாற்றி வந்தது தெரியவந்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக காலம் தங்கியிருந்தது, சரியான அடையாள ஆவணங்கள் இல்லாதது மற்றும் குடிநுழைவு அனுமதியை தவறாக பயன்படுத்தியது போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பஹாங் பிளாங்காய் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மதம், இனம் மற்றும் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட 3R விவகாரத்தை எந்தவொரு தரப்பினரும் தொடக்கூடாது என்று நினைவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று சனிக்கிழமை நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் அத்தொகுதியில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் வரையில் எந்தவொரு தரப்பினரும் இவ்விவகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது என்று பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ யஹயா ஒத்மான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி குடை சாய்ந்ததில் அதன் ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகள் காயமடைந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் பாடிக்சன் கம்பொங்பாரு சீருசா தேசிய பள்ளி அருகில் நிகழ்ந்தது. பாடிக்சனில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த 20 பயணிகளை ஏற்றுக்கொண்டு தொலோக்கமாங் கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் பேருந்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட 8 ஆண்களையும் 14 பெண்களையும் மீட்டனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.